ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபிஃப்த்து சம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள் இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன குவிஸ் காம்படிஷன் டீம் ஏ செக்யூர்டு 30-20-0, அதாவது ஒரு டீம் ஏ போட்டுக்கலாம். அடுத்தது இன்னொன்று என்ன இருக்குது, டீம் பி, ரெண்டு டீம் இருக்குது ஓகேவா. இது 30-20, அடுத்து என்னது 0 ஓகேவா. ஸோ அதாவது இது +30, இது மைனஸ். அதே மாதிரி டீம் பி என்னது, -20, 0, அடுத்தது +30 சொல்லியிருக்கு ஓகேவா. 3 சக்சஸிவ் ரவுண்ட்ஸ், விச் டீம் வில் வின், கேன் வி சே தட் வி கேன் ஆட் த இண்டீஜஸ் இன் த எனி ஆர்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட், எந்த டீம் வந்து வின் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. ரைட், இப்போ ஃபஸ்ட்டு டீம் ஏவோட டோட்டல் பார்க்கலாம். பாருங்கள் டீம் ஏ என்னதுக்கு 30-30-20+0. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே +30-20 சிம்பிள் வந்து எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் எடுத்தால் என்னது, 10, அது +0. 10 எடுத்துட்டு பிக்கர் நம்பர் சிம்பிள் போடணும். பிக்கர் நம்பர் என்னது, ப்ளஸ்ஸு. இப்போ 10+0 எவ்வளவு, 10. அதே மாதிரி டீம் பி -20+0+30 பாருங்கள், இந்த ரெண்டை ஆட் பண்ண என்னது, -20. ஏன், ஏன்னா இது ப்ளஸ்ஸு இது மைனஸு, சிம்பிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் தான் எடுக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் 20-0 தான், பிக்கர் நம்பர் சைன் மைனஸ் போடச்சு. அடுத்து என்ன இருக்குது, +30. இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -20+30, சிம்பிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிளோட போடணும். அப்போ என்னது, 10. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே என்னது, டை ஆகிடுச்சு. ரெண்டு டீம் என்னது, ஈக்குவல், நோ வின். அப்போ ரெண்டு பேருமே என்னது, வின் தான். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வி கேன்ஸ் ஆட் த ஆட் இண்டிஜர் இன் எனி ஆர்டர். ஆமாம், எந்த ஆர்டரில் வேணுமோனா ஆட் பண்ணிக்கலாம். எஸ் ஓகேவா. ஸோ இதில் ரூல் மட்டும் பார்த்துக்குங்க, எழுதுறேன். இப்போ வந்து சிம்பிள் வந்து சேமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சம் பண்ணணும். அதே வந்து சிம்பிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் பண்ணணும். பட் இங்கே பாருங்கள், இந்த ரெண்டுத்துக்கும் சிம்பிள் ரூல்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது, சைன் ரூல்னு சொல்லியிருக்கு. என்ன இருக்குது, சைன். சைன் ரூல் வந்து ரெண்டுத்துலேயுமே பிக்கர் நம்பர் சேம் தான் போடணும். என்னது, அதாவது டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது எந்த நம்பர் பெருசோ அதோட சைன் போடணும். சம் பண்ணும்போது ஆட் பண்ணி சம் பண்ணிவிட்டு சேம் சைனை போட்டுக்கணும் ஓகேவா. ஓகே, தேங்க்யூ. அடுத்த சம்மில் பார்க்கலாம்.